நண்பர் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே அப்துல் அம்மா ஐஏஸ் அகடமிலேருந்து நான் ராமர் பேசுகிறேன் நீங்கள் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மராத்தியர்கள் மராத்தியர்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் கான்செப்ட்டு சந்திரமுகி படம் பார்த்துக்கிங்களா அவ்வளோதான் ஷார்ட் கட் முடிஞ்சு அவ்வளோதான் நீங்கள் என்ன சார் ஷார்ட்கட் சந்திரமுகி படம் பார்த்தா ஷார்ட்கட் முடிஞ்சு மராத்தியர்கள் அவ்வளோதான் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் யோசித்த உர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு படம் பார்த்தா அது எப்பயுமே அந்த கான்செப்ட் மறக்க மாட்டேது ஒரு பாடத்தை படித்தா ஒரு வாரம் கழிச்சு கேட்டால் மறந்துடுது அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆர்வம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தெரியும் அப்போ நான் யோசிச்ச ஒரே கான்செப்ட் படத்தையும் பாடத்தையும் கம்பேர் பண்ணி படித்தா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் ஐடியா பண்ணத்தான் அதோட அதுக்கான ஐடியா தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லப்போறேன் ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கள் சந்தர்மிகி படம் எல்லாத்தையும் தெரியுமில்ல மராத்தியர் கான்செப்ட் முடிஞ்சு யார் மராத்தியர்லாம் யார் வருவா சத்ரபதி சிவாஜி ஓகேங்களா ஓகே அதுக்கு முன்னாடி சந்திரமுகி படம் பார்த்தவங்களையும் சரி பார்க்காதவங்களும் சரி ஓகேங்களா இப்போ நான் சொல்கிற கதையை மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கேட்டுக்க போகிறீங்க நான் சொல்கிற கதையை கேட்டிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது சந்திரமுகி படத்தோட கதை தான் சொல்ல போகிறேன் லைரக்டாக ஒரு மூணு வரில் சொல்ல போகிறேன் டூ மினிட்ஸ் தான் இந்த கதையை நீங்கள் ரெண்டு வரைக்கும் கேட்டிட்டீங்க அப்படின்னா சத்திரபதி சிவாஜி அதாவது மராத்தியர்கள் ஃபுல் கான்செப்ட்டு நீங்கள் எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் அதுதான் இந்த வீடியோ ஓகேங்களா ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரமுகி படத்தோட கதை தெரியும் ஓகேங்களா அந்த ஸ்டார்டிண்டிங் என்ட்ரிங் வரைக்கும் நான் சொல்ல போகிறேன் என்ன சந்திரமுகி அப்படிங்கிற ஒரு பேய் வந்து இந்த படத்தில் இருக்கும் பழி வாங்குவோம் அப்படிங்கிறத உங்களுக்கு கான்செப்ட் எடுத்து தெரியும் சரிங்களா ஓகே நான் கதைக்கு போயிடுறேன் இவர் தான் வந்து சந்திரமுகி வந்து சிவாஜி அப்படிங்கிற படத்துல நடிச்சிருப்பார் ரஜினி சந்திரமுகி படத்திலும் ரஜினி தான் ஹீரோ சிவாஜின்னு ஒரு படம் இருக்குது அதுலேயும் ரஜினி தான் ஹீரோ அப்போ இவரோட பேர் என்னது இப்போதிக்கு ரஜினி பேர் சிவாஜின்னு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ரஜினி பேர் என்னது சிவாஜி இப்போ சிவாஜி எப்படி அப்படிமா ஃபர்ஸ்ட் வர்றாரு அந்த படத்தை பார்த்தா தெரியும் ஃபர்ஸ்ட்டு இவரை பற்றி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா இந்த சிவாஜி வருவார் அதாவது ரஜினி வருவான்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாரும் காரில் வருவாங்க காரில் ஒரு தோரணையாக வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் அவர் எப்படி வராரு சாதாரண மாட்டு வண்டியில் பாட்டு பாடிட்டு வந்து இறங்குவார் ரஜினி இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு நிமிஷ கதையை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா மராத்தியர்கள் ஷார்ட்கட் ஓவர் ஓகேங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க நான் சொல்கிறேன் ஒவ்வொரு வரையும் ஒரு ஷார்ட்கட் ஃபர்ஸ்ட் எப்படி வராரு எல்லாம் காரில் ஒருவனு எதிர்பார்த்தாங்க இவங்க எப்படி வராரு காரில் தோரணமாக வரும்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் இவர் மாட்டு ஒன்றில் வருவார் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா செகண்டு இவர் வந்து அழிச்சிக்கிட்டு அந்த வேட்டை ராஜா மணிக்கு கூப்பிட்டு போவார் அப்போ தனியாக விட்டுட்டு வந்துடுவார் அங்கே என்னென்ன பார்த்து பயந்துடுவார் அப்படின்னு அங்கே புளியை பார்த்து பயந்து அவர் வந்து அப்படி இருப்பார் வடிவேலு நாங்கள் என்ன சொல்கிறோம் எலி எலி கொரில்லா குரங்கு இந்த ரெண்டு பொம்மையும் பார்த்து பயந்துருவார் ஓகேங்களா அப்போ இந்த வடிவல்கிட்ட கேட்பார் ரஜினி இங்கே இந்த அரண்மனையில் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பார் ஒரு தாத்தாவும் ஒரு பொண்ணும் இங்கே தங்கியிருக்காங்க நல்லா கேட்டுக்கணும் ஒரு தாத்தாவும் ஒரு பொண்ணும் இந்த வீட்டில் தங்கியிருக்காங்க ஓரமாக தங்கிருங்க அப்போ அவங்களே தங்கியிருக்கப்போ நமக்கு என்ன பயம் வா வேட்டேன் அந்த அரண்மனைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறப்ப தான் வடிவிலை எதை பார்த்து பயந்துருவார் ஒரு எலியும் கொரில்லா குரங்கையும் பார்த்து பயந்துருவார் அப்படிங்கிற நான் ஷார்ட்கட்டு கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் இதை மட்டும் நான் வச்சுக்கேன் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் இந்த சவுத் இந்தியாவிலே இந்த சந்திரமுகி படம் ரொம்ப ஃபேமஸான படம் சவுத் இந்தியான்னு சொல்கிறது நான் தென்னிந்தியா சொல்கிறேன் சவுத்தில் சந்திரமுகி படம் ரொம்ப ஃபேமஸான படம் இவர் வந்து சந்திரமுகி இந்த இடத்துல ரஜினி வந்து என்னவாக இருப்பார் அப்படின்னு ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக இருப்பார் அந்த சைக்காலஜிஸ்ட்டை கற்றுக் கொடுத்த அந்த குரு பேர் ராம் ராம்தாஸ் ராம் அப்படின்னு சொல்லுவார் அவர் அப்பப்போ சொல்லுவார் எனக்கு த சைக்காலஜி கற்றுக் கொடுத்தவர் ராம் ராம்தாஸ் அப்படின்னு சொல்லுவார் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் யாருன்னா ஜோதிகா ஜோதிகாவுக்கு சந்திரமுகியாக அப்பப்போ மாறுவாள் ஓகேங்களா அப்போ சந்திரமுகி ஏன் வாங்குறா அப்படி இந்த கதை எல்லாத்தையும் தெரியும் என்ன காரணம் அப்படின்னா சந்திரமுகியோட காதலனை கொலை பண்ணுறதுனால சந்திரமுகி அப்செட் ஆகி அந்த வார்த்தை பாருங்கள் அப்செட் ஆகி என்ன பண்ணுவாள் அந்த வேட்டைய ராஜா அவனை கொலை பண்ணணும்னு துடிச்சிட்ருப்பாள் யார் சந்திரமுகி அப்போ அப்செட் ஆகுறாளா அதுக்கு என்ன காரணம் அந்த ராஜா என்ன பண்ணிவிடுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அவனோட காதலனை சேஷ்டக்கான் அப்படின்னு வரும் அதை வந்து அதனோட காதல் அந்த தலையை துண்டித்து ஒரு விஷயத்தை செஞ்சு விட்டுருவார் யார் ரஜினி அந்த பழைய பிறவியில் ஓகேங்களா தலையை துண்டித்து செஞ்சு விட்டதுனால தான் சந்திரமிக்கு ஆகி என்ன பண்ணுவா அந்த பழி வாங்குவா அந்த குடும்பத்தை பழி வாங்குகிறா அப்படின்னு நான் வச்சுக்கணும் இதுதான் கதையும் ஓகே ஓகேங்களா அப்போ ரஜினி வந்து ரெண்டே ரெண்டு வசனம் சொல்லுவார் இந்த ரெண்டு வசனத்தை மட்டும் நான் வச்சுங்க அந்த படத்தில் ஜெயிக்கிறவன் ஓட மாட்டான் அப்படின்னு சொல்லுவார் ஃபஸ்ட்டு வசனம் என்னென்னா ஜெயிக்கிறவன் புறம் முதுகிட்டு மாட்டான் அப்படின்னு ஃபஸ்ட்டு வசனம் சொல்லுவார் ரெண்டாவது வசனம் இந்த ரெண்டு வசனம் நான் வச்சுருவோம் ரெண்டாவது வசனம் என்ன அப்படின்னா பிறர் பொருளுக்கு ஆசைப்படாத பிறர் பொருளுக்கு ஆசைப்படாத பிறர் பொருளுக்கு ஆசைப்படாது இந்த ரெண்டு வசனம் மட்டும் தான் சொல்லுவார் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் இவர் வந்து அரியணை வந்து நாளில் இருவர் அது அப்புறம் மாற்றலாம் ஓகே இந்த கதையை வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கதை உங்களுக்கு நல்லாவே புரிய நினைக்கிறேன் ஓகேங்களா இப்போ சொன்ன கதையை வச்சு நம்ம ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே பாருங்கள் இப்போ இந்த சந்திரமுகி படம் அப்படின்னாவே ஒரு அரியணை ஏறினது நாலு அது அப்புறம் இருக்கட்டும் நம்ம டேரெக்டாக ஷார்ட் போயிடலாம் இப்போ பாருங்கள் மராத்திரம் யார் சிவாஜி சிவாஜி படத்தில் யார் ரஜினி சிலா சந்திரமிக படத்தில் யார் ரஜினி ரஜினி சிலா ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் ரஜினி ஃபர்ஸ்ட்டு காரில் தோரணமாக ஒருவார் நினச்சாங்க ஆனால் இவர் எதில் வந்தார் காரில் தோரணமாக வ ஒருவாரம் நினச்சாங்க ஆனால் அவர் தோரணமாக வரல சிம்பிளாக மாட்டு வண்டியில் வந்தார் அதான் அதுக்கு தான் ஷார்ட்கட் என்னென்னா தோரணா கோட்டை ரேக்கார் கோட்டை இவர் கற்று கைப்பற்றிய கோட்டை எத்தனைங்க ரெண்டே ரெண்டு தான் சிவாஜி கைப்பற்றிய கோட்டை எத்தனை கோட்டை தோரணா கோட்டை ரெண்டு கோட்டை வந்து பீஜபூர் சுல்தான் பீஜபூர் சுல்தான் வந்து கைப்பற்றுவார் சரிங்களா ஃபஸ்ட்டு இவர் மாட்டி வண்டியில் வந்தாரா அடுத்து ரெண்டாவது ஸ்டெப்பு என்ன சொன்னேன் ரெண்டாவது ஸ்டெப்பு அவர் வந்து படிவில் எச்சுட்டு போவார் அந்த அரமனையை சுற்றி பார்க்காட்ட சொல்லுவார் அதில் என்னென்ன பார்த்து பயந்துருவார் அதுக்கு முன்னாடி இந்த அரண்மனை யார் ஓரமாக தங்கியிருக்கான்னு கேட்குறப்ப ஒரு தாத்தாவும் அதாவது நயன்தாராவும் தங்கியிருப்பான்னு சொல்லுவாங்க அதாவது தாதாஜி கொண்டதேவ் இவரோட பாதுகாவலன் யாருங்க தாதாஜி கொண்டதேவ் தாத்தாவும் அவரும் கண்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க சரி அதை எதை பார்த்து பயந்துருவார் எலியும் அங்கே புளின்னு சொல்லிருக்கேன் இங்கே எலியும் சொல்கிறேன் கொரியலா குரங்கு இது ரெண்டுத்தையும் பார்த்து அவர் பயந்துருவார் ரஜினி விட்டுட்டு போயிடுவார் அந்த அரண்மனையில் அது ஷார்ட்கட் தெரியும் ரஜினி ஒரு சைக்காலஜிஸ்ட்டு அவர் வந்து அவருடைய குரு யாருன்னு கேட்டால் ராம்தாஸ் ராம் அந்த படத்தில் ஓகேங்களா சவுத் இந்தியாவிலேயே சந்திரமுகி படம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு நான் சொன்னது என்ன அப்படின்னா ரெண்டு வரி சரிங்களா ரெண்டு கோட்டை ரெண்டு வரி ஓகேங்களா ரெண்டு வரினா சவுத் இந்தியாவில் சந்திரமுகி படம் ஃபேமஸ் அப்படின்னா சர்தேஷ் முகி சவுத் அப்படிங்கிற ரெண்டு வரியை போட்டது யாருன்னு கேட்டால் சிவாஜி ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து சந்திரமுகி அப்செட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரமுகி அப்சல் கான் ஃபர்ஸ்ட்டு அப்சல் கான்ட்ட சண்டை பிடிக்கிறார் ரெண்டு எதிர் யார் ஏன்னு கேட்டால் அப்சல் கான் அவுரங்கசீப் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சந்திரமுகி அப்செட் ஆகிறது காரணம் என்ன தெரியுமா அந்த ரஜினி வந்து அவனுடைய காதலாம் செஞ்சுடுவாங்க செஞ்சிடுவோம்னா சே வந்து சேஷ்ட கான் ஓகேங்களா ஓகே சேஷ்ட கான்னால் எத்தனை வருஷம் அறுபது இப்போ செஞ்சிடுவார் அதனால தான் அவங்க சந்திரமுகி அப்செட் ஆகிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த குடும்பத்தை பழி வாங்குறாங்க ஓகேங்களா ஓகே பாருங்கள் அப்சல் கான் ஃபர்ஸ்ட்டு வருவார் பிஜேபர் சுல்தான் அவர்கிட்ட சண்டை பிடிக்கிறாரு ரெண்டாவது ஷிப் வந்து ரெண்டு பேர் தமிச்சு வைப்பார் அதான் சேஷ்ட கான் இன்னொருத்தர் ஜெய் சிங் ரஜினி ரெண்டு ரசனை சொல்லுவார் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயிக்கிறவன் எப்படி சாக்கெட் போட்டுக்கலாம் அப்படின்னா ஒரு க்ளோஸ் சொல்கிறேன் பாருங்கள் ஜெய்கிறவன் ஓட மாட்டான் ஓடமாட்டான் என்ன அர்த்தம் அர்த்தம் ஜெய் சிங் புறந்தார் உடன்படிக்கை சரி ரஜினி என்ன டைலாக் சொல்கிறார் ரஜினியா சிவாஜின்னு அர்த்தம் ஜெயிக்கிறவன் புறம் ஒதுக்கிட்டு ஓட மாட்டான் அப்படின்னா புறனா புறந்தனோட படிக்க அறுபத்தஞ்சு இது இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த கொஷின் ஓகேங்களா ஓகே அப்போ அந்த சேஷ்டகான் வந்து வருவாங்க இல்லையா சேஷ்டகான் வந்து அங்கே தலையை துண்டிப்பாங்க இந்த பட இந்த கதையில் வந்து கட்டவரில் துண்டிச்சுடுவாங்க அவரோட காதலெலாம் செஞ்சு விட்ருவாங்க கான் அதனால தான் சஞ்ச வந்து அப்சல்ட் ஆகிட்டாங்க அதான் அப்சல் கான் கான் ரெண்டு பேர் வந்து யாரை வந்து இப்போ தோற்கடிக்க வருவாங்க சிவாஜியை தோற்கடிக்க வருவாங்க ஓகேங்களா அப்போ ரஜினி வசனம் ரெண்டு ஜெய்கிறம் புறமதிக்கிட்டு ஓட மாட்டான் ஜெயி புற ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது வாசனை என்ன தெரியுங்களா பிற பொருளுக்கு ஆசைப்படாது ரெண்டாவது வாசனை என்னது பிற பொருளுக்கு ஆசைப்படாதுன்னு சொல்லுவார் அதான் அஷ்ட பிரதான் ஏன் சார் பிரதான் அப்படின்னு சொல்கிறேன்னா பிற அப்படின்னா பிறர் பொருளும் அர்த்தம் ஏன்னா அஷ்டதி கஜங்கள் வேறு அஷ்ட பிரதான் வேறு அது அஷ்டதி கஜங்கள் அப்படின்னா அதை விஜயநேர பேரரசு அதனால தான் இது சொல்கிறேன் பிற பொருளுக்கு ஆசைப்படாதுன்னு சொல்லுவார் அதான் பிரதான் இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த இவர் வந்து அரியணனு ஏறுறது எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு ரெய்கார் கோட்டையில் அரியணை ஏறுவார் அது ஷார்ட் என்ன அப்படின்னா இதில் பாருங்கள் நானூறு வருஷம் இதில் நாலு நான் வச்சுங்க எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு இது நாலு வருதா இந்த நானூறு டேஸ் வந்து இந்த படம் ஓடிருக்கா அப்போ எழுபத்தி நாலு எழுபத்தி நாலில் தான் என்ன பண்ணுறாரு இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சத்திரபதினு சொல்லிட்டு அவருக்கு தனக்கு தனியாக பட்டம் சொல்லிவிட்டு அரியணை ஏறார சிவாஜி ஓகேங்களா அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் ரொம்ப ஃபேமஸான பாட்டு என்னன்னு கேட்டால் ராரா அப்படி தானே அதனாலே இது நீங்கள் ஈஸியாக சொல்லலாம் ரா அந்த ரா அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு அதான் ரா எல்லாமே எல்லா இடத்துலையும் வரும் அஷ்ட பிரதான் ரா வருதா சத்திர பிரச்சுக்கு ரா வருதுங்களா புறந்தார் உடம்புக்கு ரா வருதா ஓகேங்களா அதுக்கப்புறம் எல்லாமே மேக்சிமம் அப்படி வரும் சரிங்களா தோரனுக்கு ரா வரும் மேக்சிமம் ராம்தாஸுக்கு ரா வரும் இந்த ரா அந்த ரா அந்த பாட்டுங்கிறதுனால அதிகப்படியான எழுத்துக்கள் ரா வரும் இதனுடைய ஷார்ட்கட்டே சிம்பிளாக சொல்லிடலாம் ஓகேங்களா இந்த படத்தில் ஜோதிகா வந்து இருப்பாங்க அதனால தான் ஜிஜின்னு இருக்குது சரிங்களா ஜி ஜோதிகா சரிங்களா அதுதான் அவங்க அப்பா பேர் சாஜி அவங்க அம்மா பேர் ஜிஜா அதை ஜாவுக்கு ஜி அப்படிங்கிறத நான் வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த படத்தில் ஜோதிகா தானே மெயின் கேரக்டர் ஜிஜின்னு இருக்குது ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் இந்த படம் ஷோ வந்து ஏழு மணிக்கு ஸ்பெஷல் ஷோ ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு ஏழு எட்டு அப்படின்னு நான் வச்சுக்கேன் இந்த படம் வந்து தேட்டரில் ஏழு மணிக்கு வட்டும் எட்டு மணிக்கு வட்டம் சும்மா போடுறாங்க ஏழு எட்டு அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா அளவுதான் இப்போ நீங்கள் எல்லாமே பார்க்காம சொல்லுவீங்க இந்த எட்டு பேர் அமைச்சருக்கு எட்டு பேர் கொண்ட அமைச்சரவை பேர் தான் அஷ்டபிரதான் ஓகேங்களா இந்த அஷ்டபிரதான் அவையில் எட்டு பேர் யார் யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுமந்த் இருக்காங்க இப்போ நம்ம க்ளோஸர் வச்சு சொல்கிற பாருங்க இப்போ சுமந்தனா சம்மந்தானு போட்டுங்க சம்மந்தம் எங்கே போயிட்டாங்க வெளிநாட்டில் ஷூட்டிங் இருக்காங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஓகேங்களா அடுத்து அமர்த்தியாசன் இந்த அமர்த்தியாசன்னா நோபல் பரிசு பெற்று அது நிதி பொருளாதாரம் எல்லாமே உறுத வருது ஓகேங்களா அது நான் வச்சுங்க பேஷ்வா இந்த பிரதமர் வந்து எப்போமே பேச மாட்டார் பிரதமர் எப்பவுமே பேச மாட்டார் சச்சின் இந்த சச்சினு இருக்கு சச்சின் நான் வச்சுக்கேன் இந்த கிரிக்கெட் சச்சின் என்ன பண்ணார் இந்த கிரிக்கெட்டு உள்ள அவர் கிரிக்கெட் உள்ளே போனாருன்னா ரன் அதிகமாக போய்டும் உள்துறை அமைச்சர் இல்லை அதுக்கப்புறம் நியாயதீஷ் அப்படின்னு இருக்கு நியாயம்னா நீதி வேணும்னா நியாயம் நியாயம் கிடைக்கணும் அதான் நீதி பார்த்தீங்கன்னா நியாயதீஷ் அவர் பேர் அவங்க அப்படி சொல்லுவாங்க சாரி அப்படின்னா யாருங்க ராணுவ அதிகாரி ராணுவனால் இப்போ நம்ம அவங்களுடைய இராணுவத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டுனாலும் எவ்வளோ இழப்பு ஏற்பட்டாலும் அவங்களுக்கு சாரி சொன்னாலும் தகாது அந்த அளவுக்கு ராணுவத்தில் இழப்பு ஏற்படும் இராணுவத்துக்கு கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லணும் சாரி சொல்லணும் நமக்காக அவங்க கஷ்டப்படுறாங்களே அந்தமாதிரி மந்திரி அப்படின்னா என்ன பண்ணுவார் நாவில்ஸ்னால் நாக்கால் வாக்கு கொடுப்பாங்க வாக்கிய அப்படின்னு சொல்லிடுவோம் ஓகேங்களா அவ்வளோதான் சிம்பிள் ஷார்ட்கட்டு சந்திரமுகி படம் தெரிஞ்சால் இந்த ஷார்ட்கட் முடிஞ்சி ஓகேங்களா ஓகே இந்த சந்திரமுகி படத்தில் இந்த எழுபத்தி நாலு அதை நாலு சொல்லியிருப்பேன் எழுபத்தி நாலு அரிய நேராக சந்திரமுகி படத்தை வச்சு நம்ம புது விதமாக படிக்கலாம் இப்படியும் படிக்கலாம் அப்படிங்கிற ஷார்ட்கட் தான் நான் கண்டுபிடிச்சது இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மராத்திரலா இனி சந்திரமுகி படத்தை பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க ஓகே நன்றி இருக்கும் நன்றி வணக்கம் கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிக்க நம்புகிறேன் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுக்காக ஷார்ட்கட் கட் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு திரைப்படத்தை வச்சு நான் கண்டிப்பாக ஷார்ட்கட் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற அடுத்தடுத்த சப்போர்ட்டில் கண்டிப்பாக நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ நல்லா சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் ஓகேங்களா புது புதுசாக பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக உங்களுக்கு வரும் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்